அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நன்றியார்களே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு என்பது உண்மையிலேயே ஆறுதலுக்குரிய தீர்ப்பு தானே தவிர ஒரு தீர்வுக்குரிய தீர்ப்பு அல்ல. என்ன தீர்ப்பை அளித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த தீர்ப்பிற்கு நெதன்யாகு என்ன பதில் தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஹமாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நன்றியார்களே, நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள். நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு செய்வோம். அதாவது மதுரைக்கு செல்லும்போது, இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட 3,00,000 ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய சேனலில் இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கு எல்லாம் அருள் செய்ய வேண்டும். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததைப் போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல, அவரை வாழ வைப்பதற்காக உங்களால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லாஹ் செய்யுங்கள். அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம். அதற்கு உண்டான கூலியும் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஆதாரபூர்வமான செய்தி தான். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். இல்லை என்றால் அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனையாவது செய்யுங்கள். இது ஒரு ஜெனசைட், இன அழிப்பு என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேல் வந்து போரை நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அவர்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு உண்டான உதவிகளை செய்ய வேண்டும், செய்யக்கூடிய சேரக்கூடிய உதவிகளை நீங்கள் தடுத்து நிறுத்தக்கூடாது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலை அவர்கள் முழுமையாக கண்டிக்கவில்லை. நீங்கள் போரை நிறுத்த வேண்டும், நீங்கள் குழந்தைகளை கொள்கிறீர்கள், மக்களை கொள்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நீதிமன்றம் என்பது, சர்வதேச நீதிமன்றம் என்பது இவர்களை கண்டிக்கவே கிடையாது. ஆனால் ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு தீர்ப்பாகத்தான் இது இருக்கிறதே தவிர தீர்வாக இல்லை. இந்த தீர்ப்பிற்கு நெதன்யாகு என்ன பதில் தந்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம், ஹமாஸை நாங்கள் வெற்றி கொள்ளும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போர் செய்து கொண்டே இருப்போம், எங்களுடைய இலக்கை அடையும் வரை நாங்கள் விடமாட்டோம். நீ விடமாட்டோம்னா யாரோட சண்டை ஓடணும், யாரோட போட்டி ஓடணும், யாரோட போர் செய்யணும்? பொதுமக்களோடையா, பச்சிலும் குழந்தைகளோடா, முதியவர்களோட, வயது முதிர்ந்து கன்னங்கள் எல்லாம் சுருங்கி அந்த உடம்பெல்லாம் வலுவிழந்த மக்களிடமா நீ போர் செய்ய வேண்டும்? எந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு வாதத்தை நெதன்யாகு வைத்திருக்கிறார்? ஆகையால நெதன்யாகு இப்படியான ஒரு அறிவிப்பை அவர்கள் அதாவது நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் சொன்ன வழங்கிய தற்காலிக தீர்ப்பிற்கு எதிராக நெதன்யாகு இது போன்ற அறிவிப்பை பதிவு செய்கிறார். அப்போ போரை நிறுத்த வேணாம், மாற்று கருத்தில் நீ போர் செய், பொதுமக்களோடு போர் செய்யாத, போராளிகளோடு போர் செய். அது இது வந்து ஒரு புறம்போக்குத்தனம், ஒரு போராளித்தனம் கிடையாது. இது போன்ற ஒரு எங்கேயாவது இது போன்ற ஒரு நாசகார ஒரு வேலையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்போ நெதன்யாகு இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா சில நேரங்கள் சில ஊடகங்களில் பழகி கொண்டிருக்க அவர் பதவி விலகப் போகிறார். அவர் சொல்லிட்டார், நான் பதவி விலக மாட்டேன், ஹமாஸை நான் இறக்கப் போகிறேன், ஹமாஸைத்தான் நான் அழிக்கப் போகிறேன், ஒழிக்கப் போகிறேன், அது வரைக்கும் நான் பதவி விலக மாட்டேன் என்று சொல்லி நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். ஹமாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது? எங்களுடைய பூமியை எங்களுக்கு தராத வரைக்கும் நாங்களும் வந்து சமாதானத்துக்கெல்லாம் வரமாட்டோம். எங்க மண் எங்களுக்கு வேணும், நீ ஆக்கிரமித்த பகுதியை அயோக்கிய பெயர்ல எங்கள்கிட்ட கொடு, ஆக்கிரமித்த பகுதியை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் வெளியேறணுமா, அதனால எங்கள்கிட்ட இந்த மண்ணை கூடு, நாங்கள் தான் ஆட்சியாளர்களாக வர வேண்டும், அது வரைக்கும் நாங்களும் வந்து நிறுத்தின மாதிரிலாம் கிடையாது. பல முறை அறிவித்திருக்கிறார்கள், இந்த முறையுமே போரை நிறுத்த மாட்டோம், நாங்கள்தான் பல வருடங்களுக்கு போர் செய்யக்கூடிய அளவிற்கு எங்களிடத்திலே தகுதியும் தில்லும் திராணியும் மன உறுதியும் ஈமானிய வலிமையும் இருக்குதா என்று சொல்லி தெல்ல தெளிவாக ஹமாஸ் தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகையால நெதன்யாகு என்ன பண்ணாலும் சரி, இங்கே ஒரு பொறுப்பும் வேகாது. இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது தற்காலிகமாக ஒரு ஆறுதல் அளிக்கிறதே தவிர ஆழமான சரியான தெளிவான ஒரு தீர்ப்பை இன்னும் வழங்கவில்லை. பரவாயில்ல, ஏன்னு சொன்னாக்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நீதிமன்றம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களை முழுமையாக கண்டித்த பாடில்லை. மற்றொரு அறிவிப்பு வரும் வரை, நீதிமன்றத்தினுடைய முழுமையான ஒரு தீர்ப்பு வரும் வரை நாம் காத்திருப்போம்.
ஹமாஸ் படையினர், ஹமாஸ் போராளிகள், சுதந்திர போராளிகள் நன்றி சொல்லியும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக போராடிய, அவர்களுக்காக வாதங்களை சரியான முறையில் எடுத்து வைத்த தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் பல நாடுகள் இதோடு ஒன்றிணைந்து நீங்கள் வழக்கு தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உலக அளவிலே இந்த போர் நிகழ்வுகள் என்பது பாலஸ்தீன் பக்கம் ஒரு ஆதரவையும் அனுதாபத்தையும் பெற்றுத்தந்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் பக்கம் இவர்கள் ஒரு அராஜகக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் என்ற ஒரு பெயரையும் எடுத்து தந்திருக்கிறது என்பதுதான் நாம் இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிய வேண்டிய செய்தி. வாஹிரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டிலிருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. டச் மொபைல் வைத்திருந்தால் போதும், வீட்டிலிருந்தபடியே தினமும் ரூபாய் 1800 வரை சம்பாதிக்க முடியும். குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல். விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் +91 790 460 3521. சிந்திக்கும் மக்களே, சிகரம் தொட ஓர் சிறந்த வாய்ப்பு. சிங்கப்பூர், துபாய், மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளி நாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட், ஜுவல்லர்ஸ், பிரிசி ஸ்டோன், வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.